ஹலோ ஃபேம், நான் நிரஞ்சனி சாரம் ஸ்டார்டிங் எம்பிபிஎஸ் இன் ரஷ்யா அண்ட் ஆல்சோ கைட் ஸ்டூடெண்ட்ஸ் பை யூடியூப். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக எங்கிட்ட எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஸோ ஃப்ரம் டுடே ஒன்வர்ட்ஸ் ஐம் கோயிங் டு டீச் யூ கைஸ் அனாட்டமி. ஈவன் ரீசெண்ட் டைம்ஸில் கூட எல்லோரும் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, அனாட்டமி பற்றி டீச் பண்ணுங்கக்கா, அனாட்டமி ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன் எப்பயும். ஸோ ஃபைனலி பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. என்னால் எந்த அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ வாங்க இன்றைக்கி சாப்டருக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மூணு விஷயம் இருக்குது, மூணு பார்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மூணு பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரெயின். ஓகே, பிரெயின்லேருந்து ஒரு ஸ்மால் எக்ஸ்டென்ஷன் வருது, அது வந்து பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரெயின் ஸ்டெம் வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே நுழையுது. அந்த சர்க்கிள்குள்ளேருந்து நுழைஞ்சு வந்ததுக்கப்புறமா அது வந்து ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த சர்க்கிளோட பேர் வந்து ஃபோர்மன் மேக்னம். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் ஸ்டெம்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா பிரெயின் ஸ்டெம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட், இதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பிரெயின் ஸ்டெம் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோஸால் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே, பிரெயின் ஸ்டெம் போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோஸால் லொக்கேட் ஆகிருக்கு. இதில் வந்து த்ரீ பார்ட்ஸ் இருக்குது. ஓகே, டாப்பில் உள்ளது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் பிரெயின். அதுக்கு சென்டரில் உள்ளது வந்து பான்ஸ் அண்ட் அதுக்கு கீழே உள்ளது வந்து நம்ம மெடுல்லா அப்ளங்காட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏன் வந்து இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதில் வந்து தேர்டு டு டுவெல்த்து கிரேனியல் நர்வ் வரைக்கும் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுக்குது நம்மளுக்கு. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன் வந்து இட் ரெகுலேட்ஸ் அ ப்ரீத் அண்ட் ஹார்ட் ரேட்டு. அதுக்கப்புறமா வந்து பிபி, கான்ஷியஸ்னஸ், ஆடிட்டரி அண்ட் விஷுவல் ரிஃப்ளெக்ஸ், அப்புறமா டைஜஷன் அண்ட் ஆல்சோ டேஸ்ட். ஸோ ஆட்டோனாமிக் ரெகுலேஷன் அண்ட் ஆல்சோ பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன், இது எல்லாத்தையும் வந்து இதுதான் மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, நம்ம பாடியில் இருக்கிறதுலே ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன்ஸ் இது தான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பிரெயின் ஸ்டெம் ஹேண்டில் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பான்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ பான்ஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பான்ஸ் வந்து பிரெயின் ஸ்டெம்மில் மிடில் பார்ட்டு தான் வந்து பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோஸால் ஆன் த கிளைவஸ் ஆஃப் த செரிபலமில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். கிளைவஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டயக்ராம் தெரியுதா? ஸோ இந்த டயக்ராமில் இது வந்து பிரெயின் ஸ்டெம், இங்கே வந்து செரிபலம் இருக்குது. ஸோ செரிபலமோட இந்த கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்வ் தான் நம்ம கிளைவஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்கு நடுவில் தான் இட்ஸ் லைக் இந்த கர்வ் இங்கே உள்ளே போகுதில்ல, உள்ளே எண்ட் ஆகுதில்ல. ஸோ கிளைவஸ்னால் ஆல்மோஸ்ட் குழி மாதிரி. ஓகே, அதுதான் வந்து நம்ம கிளைவஸ்னு சொல்கிறோம். அந்த கிளைவஸ்க்குள்ளே தான் இது இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பான்ஸோட ஜென்ரல் அனாட்டமி. ஸோ இதை வந்து நம்ம பான்ஸ்னு வச்சுக்குவோம். ஸோ தீஸ் இந்த ரெண்டு பக்கமும் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து செரிபுலார் குடன்கல்ஸ்னு வச்சுக்குவோம். இந்த செரிபுலார் குடன்கல்ஸ் வந்து பின்னாடி வந்து நம்ம என்ன இருக்குதுன்னு பார்த்தோம், செரிபலம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இது அப்படியே சுற்றி வந்து செரிபலமோட ஒரு பிரிட்ஜு மாதிரி கனெக்ஷன் வந்து ஃபார்ம் பண்ணும், இந்த ரெண்டு சைட்லேருந்தும் ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டீரியர் சைடு. ஓகே, இது வந்து என்ன பான்ஸ். ஸோ பான்ஸோட ஆன்டீரியர் சைடில் ஒரு பல்ஜ் மாதிரி இருக்கும். ஏன் வந்து அந்த பல்ஜ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பான்டோசெர்புலார் ஃபைபர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைபர் இருக்குது. ஓகே, அந்த ஃபைபர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பான்ஸை ஃபுல்லாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி சுற்றினோடனே இந்த இடம் வந்து என்ன ஆயிடுது, இந்த இடம் மட்டும் பல்ஜ் ஆயிடுது. ஓகே,
ஸோ எவ்வளோ நேரம் நம்ம பான்ஸோட ஜென்ரல் அனாட்டமி பார்த்தோம், இனிமேல் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் அனாட்டமி பற்றி பார்ப்போம். ஸோ எக்ஸ்டர்னல் அனாட்டமி அப்படின்னு பார்த்தா சர்ஃபேஸை பற்றி பார்க்குறது, கரெக்டாக? ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது பான்ஸை பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து ஆன்டீரியர் ஆர் வென்ட்ரல் சர்ஃபேஸ், இல்லைன்னா டார்சல் ஆர் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து முதல்ல நம்ம வென்ட்ரல் சர்ஃபேஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். வென்ட்ரல் சர்ஃபேஸ் இந்த டயக்ராம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தெரியுது? ஸோ இது வந்து வென்ட்ரல் சர்ஃபேஸோட டயக்ராம். இதில் வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு தடம் மாதிரி தெரியுது, ஒரு குழி மாதிரி தெரியுது, ஒரு லயன், ஓகே பார்த்தீங்களா? இது வந்து பேசிலார் ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிலார் ரூ வந்து ஏன் இருக்குது, அதுவும் சென்டரில், பான்ஸோட சென்டரில், ஆன்டீரியர் போர்ஷனோட சென்டரில் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழியாக தான் வந்து பேசிலார் ஆர்ட்ரி வந்து சப்ளை கொடுக்கும். ஸோ அதனால் இது போகிறதுனால அந்த தடம் வந்து அங்கே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம பேசிலார் க்ரூவ் அப்படின்னு அது பேர் சொல்கிறோம், ஓகே? ஸோ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் இந்த ஆன்டீரியர் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைஜெர்னல் நர்வ், ஓகே, என்னென்னா மோட்டர் அஸ் வெல் அஸ் சென்சரி ரெண்டுமே அட்ட ஒரே ஸ்பாட்லேருந்து கொடுக்குது. ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ட்ரைஜெர்னல் நர்வ். அதுக்கப்புறமா 6, 7, 8 கிரேனியல் நர்வ்ஸ் எங்கேருந்து வருதுன்னா, பாண்டோ மெடுலரி ஜங்ஷன், ஓகே, பாண்டோ, ஓகே, பான்ஸ் அண்ட் மெடுல்லா ரெண்டுமே ஜாயின் ஆகிற ஏரியா பேர் தான் பாண்டோ மெடுலரி ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேருந்து வருது, ஓகே. டார்சல் சர்ஃபேஸ் பற்றி போகலாம். டார்சல் சர்ஃபேஸில் ஒரு சிம்பிளாக வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் வென்ட்ரிக்கல்னால டார்சல் சர்ஃபேஸ் செப்பரேட் ஆகிருக்கு, அண்ட் பின்னாடி வந்து என்ன கவர் ஆகிருக்கு, செரிபலம் வந்து கவர் பண்ணியிருக்கு, ஓகே. ஸோ எக்ஸ்டர்னல் அனாட்டமி ஆஃப் பான்ஸ் பற்றி நம்ம முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் அனாட்டமி ஆஃப் பான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் டாப் பார்ட் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டாப் பார்ட் வந்து என்ன அப்படின்னா டெக்மெண்டல் பார்ட். அடுத்து கீழே உள்ள பார்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு பி பேசிலார் பார்ட். இப்போ பேசிலார் பார்ட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகே. பேசிலார் இது வந்து என்னென்னா, இந்த டயக்ராம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன். இப்போ பான்ஸ் வந்து இப்படி இருக்குன்னா பான்ஸை கரெக்டாக சென்டரில் கட் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்றது தான் வந்து இந்த டயக்ராம், ஓகே. ஸோ அதுதான் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து பேசிலார் பார்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிலார் பார்ட்டில் லாங்கிட்யூடனல் அண்ட் ஆல்சோ ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபைபர்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டோ நியூக்ளியர் ஃபுல்லாகவே பேசிலார் பார்ட்டில் தான் இருக்குது. ஸோ 3 types ஆஃப் லாங்கிட்யூடனல் ஃபைபர்ஸ் பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன ஃபைபர்ஸ் இருக்குது லாங்கிட்யூடனல் ஃபைபர்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம 1 வந்து கார்டிகோ ஸ்பைனல், கார்டிகோ பாண்டைன் அண்ட் தென் கார்டிகோ நியூக்ளியர், ஓகே. தீஸ் ஆர் ஃபைபர்ஸ் நேம், ஓகே. லாங்கிட்யூடனல் ஃபைபர் வந்து பான்ஸோட பேசிலார் ரீஜனில், இன்டர்னல் அனாட்டமி பார்க்கும்பொழுது பான்ஸோட பேசிலார் ரீஜனில் இந்த 3 லாங்கிட்யூடனல் ஃபைபர்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ பான்ஸோட பேசிலார் பார்க்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கண்டினியூஸ் ஆன் த எய்தர் சைட் பை த செரிபலார் ஃபுரங்கஸ் அண்ட் இன்ஃபீரியர்லி பை த பிரமிட்ஸ் ஆஃப் மெடுல்லா. ஸோ டெக்மெண்டல் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டசன் நியூக்ளியஸ், ஃபேஷியல் நியூக்ளியஸ், வெஸ்டிபுலார் நியூக்ளியர், தென் ட்ரைஜெர்மினல் நியூக்ளியர், இது எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே வந்து சைட்ஸில், இந்த டாப் பொசிஷனோட சைட்ஸில் இருக்குது. ஸோ சென்டரில் கீழே வந்து நம்ம பார்க்கும்பொழுது டெக்மெண்டல் பொசிஷனில், டெக்மெண்டல் பார்ட்டில் என்ன ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் த ட்ரபிசாய்ட் பாடி, ஓகே. ஸோ தீஸ் ஆர் த அனாட்டமி ஆஃப் பான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அனாட்டமி ஆஃப் மிட்ரைன் பற்றி பார்ப்போம், ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயும் சொல்கிற மாதிரி லவ் யூ செல்ஃப், ஸ்ப்ரெட் லவ், ஃபீல் லவ் அண்ட் லவ் யூ ஆல்.